வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளிகள் 4 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றம். நீதி நிலைநாட்டப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் கருத்து. நாட்டில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 195 அதிகரிப்பு. பல்வேறு மாநிலங்களில் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவிருந்த நிலையில் பதவி விலகினார் முதலமைச்சர் கமல்நாத். மக்களின் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே அத்தியாவசியப் பொருட்களை விநியோகிக்கும் வகையில் 3501 நகரும் நியாய விலைக் கடைகள் தமிழகத்தில் அமைக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஜூன் மாதம் நடைபெறவிருந்த G7 நாடுகளின் உச்சிமாநாடு காணொலி காட்சி மூலம் நடைபெறும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. கோவிட் 19 பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கையில் சீனாவை மிஞ்சியது இத்தாலி. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி ஒருங்கிணைப்பாளர்களிடம் ஒலிம்பிக் ஜோதியை ஒப்படைத்தது கிரீஸ். விரிவான செய்திகள். 2012 ஆண்டு தில்லியில் நிகழ்ந்த நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 குற்றவாளிகளும் இன்று அதிகாலை தில்லி திகார் சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். காலை 5:30 அக்ஷய் தாக்கூர், வினய் சர்மா, பவன் குப்தா, முகேஷ் சிங் ஆகியோர் தூக்கிலிடப்பட்டதாக சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. முன்னதாக தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கக் கோரி கடைசி கட்டமாக தில்லி உயர்நீதிமன்றத்தில் நேற்று மாலை தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது. இதன் பின்னர் குற்றவாளிகளின் தரப்பில் வழக்கறிஞர் AP சிங் நேற்றிரவு உச்சநீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்தார். தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கக் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை நீதிபதிகள் R பானுமதி, அசோக் பூஷன், JAS போபண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று அதிகாலை 2:30 நிராகரித்து உத்தரவிட்டது. இதையடுத்து அவர்கள் 4 பேரும் இன்று தூக்கிலிடப்பட்டனர். திகார் சிறையில் பவன் என்பவர் தூக்கு தண்டனை நிறைவேற்றியதாகவும் உயிர் போகும் வரை தூக்கில் அவர்களது உடல்கள் தொங்கவிடப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக குற்றவாளிகள் 4 பேரும் இன்று அதிகாலை 3:30 எழுப்பப்பட்டு சிறை விதிமுறைப்படி அனைத்தும் முடிக்கப்பட்டவுடன் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த வழக்கில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிர்பயா வழக்கில் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சிறுவன் மட்டும் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டவுடன் திகார் சிறையின் வெளியே துணை இராணுவப் படையினர் நிறுத்தப்பட்டிருந்தனர். பின்னர் 4 பேரின் உடல்களும் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என்று சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பின்னர் ஒரே நேரத்தில் 4 குற்றவாளிகள் தூக்கிலிடப்படுவது இதுவே முதல் முறையாகும். நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளில் 16 தூக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் நாடாளுமன்றத் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் அப்சல் குரு 2013 ஆண்டும், மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட யாகூப் மேமன் 2015 ஆண்டும் தூக்கிலிடப்பட்டனர். இதேபோல் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சத்வந்த் சிங், படுகொலைக்கு உடந்தையாக இருந்த கேகர் சிங் ஆகியோர் திகார் சிறையில் 1989 ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர். 2008 ஆண்டு மும்பை தாக்குதல் சம்பவத்தின் குற்றம் சாட்டப்பட்ட பாகிஸ்தான் தீவிரவாதி அஜ்மல் கசாப் 2012 ஆண்டு புனே அருகே உள்ள எரவாடா மத்திய சிறைச்சாலையில் தூக்கிலிடப்பட்டான். கொல்கத்தாவில் பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த வழக்கில் தனஞ்சய் சாட்டர்ஜி 14 ஆண்டுகளுக்கு பின்னர் 2004 ஆண்டு தூக்கிலிடப்பட்டான். நிர்பயா பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் தூக்கிலிடப்பட்டிருப்பதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பையும் மரியாதையையும் உறுதி செய்வது மிக முக்கியமானது என்று கூறியுள்ளார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் தேசமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றும், பெண்களுக்கு அனைத்து துறைகளிலும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார்.
மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதி வென்றுள்ளது எனவும் கூறியுள்ளார். குற்றம் செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட்டே தீர்வார்கள் என்ற தகவல் இதன் மூலம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நிர்பயாவின் தாயார் 7 ஆண்டுகளுக்கும் மேலாக கடுமையாக போராடியதாகவும் இறுதியாக அவருக்கு வெற்றி கிடைத்துள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். சங்கர்ஷ் தேகா ஹை அப்னி பேட்டி கே லியே நியாய் கே லியே ஆஜ் சுபா வோ ஆஷா கே லியே நயி ஆஷா லேகர் ஆயி கி பலே ஹி இன்சாஃப் ஹோனே மே தேர் லகி லேகின் அந்தோகத்வா இன்சாஃப் ஹுவா யே சந்தேஷ் ஹை தேஷ் மே ஹர் உஸ் வியக்தி கே லியே ஜோ துஸ்ஸாஹஸ் கர்தா ஹை மஹிலா கே கிலாஃப் யே சந்தேஷ் ஹை ஹர் உஸ் வியக்தி கே லியே ஜிஸே லக்தா ஹை கி மஹிலா கா வோ பலாத்கார் கர் பாயேங்கே ஆர் கானூன் கி ஷிகஞ்சே மே நஹி ஆயேங்கே யே சந்தேஷ் ஹை ஹர் உஸ் அபராதி கே லியே கி ஒன் டே த லா வில் கேட்ச் அப் வித் யூ. நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், நீதி நிலைநாட்டப்பட்ட நாள் இது என்று தெரிவித்தார். மரண தண்டனை குற்றவாளிகள் தண்டனையை தாமதப்படுத்தும் நிலையில் நீதித்துறை நடைமுறைகளை அரசும் நீதித்துறையும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்று கேள்வி நேரத்தின் போது COVID-19 தொற்று குறித்து பல்வேறு உறுப்பினர்களும் மக்களவையில் இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் ஸ்ரீபத் நாயக் அளித்த பதிலில், COVID-19 தொடர்பான தவறான தகவல்களை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக, அது தடுக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், பரிசோதனைகள் முறையாக மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். கேள்வி நேரத்திற்கு பின் திமுக உறுப்பினர் கலாநிதி பேசுகையில், பிலிப்பைன்ஸில் சிக்கித் தவிக்கும் தமிழக மாணவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திமுக உறுப்பினர் கனிமொழி பேசுகையில், ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே ஊழியர்களை வீட்டிலிருந்து பணியாற்ற அனுமதித்துள்ளதாக தெரிவித்தார். மாநிலங்களவை தொடங்கியதும் அவையின் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேசுகையில், திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சுகேந்து சேகர் ராய் COVID-19 தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தம்மை தாமே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாகவும், அவர் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவித்தார். COVID-19 வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்திலும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் வரும் நாட்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு துறைகளை தயார் நிலையில் வைத்திருத்தல் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. முன்னதாக நேற்று இரவு தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் ஆற்றிய உரையில், நாளை மறுநாள் மக்கள் அனைவரும் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை சுய ஊரடங்கை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். COVID-19 தொற்றை தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள், துணை மருத்துவ பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள் என்றும், அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு கரவொலி எழுப்பி பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் COVID-19 பாதிப்பு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. இத்தாலி நாட்டைச் சேர்ந்த 69 வயது சுற்றுலா பயணி ஒருவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் நகரில் தங்கி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். ஜெய்ப்பூரில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் குணமடைந்து வந்ததாகவும், பின்னர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் அவர் உயிரிழந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே நாட்டில் COVID-19 வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 195 உயர்ந்துள்ளது. இவர்களில் 32 பேர் வெளிநாட்டவர்கள் என்று மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 19 பேர் சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து வீட்டிற்கு திரும்பியுள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 47 பேருக்கு COVID-19 நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக கேரளாவில் 28 பேருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 19 பேருக்கும், தில்லியில் 17 பேருக்கும், கர்நாடகத்தில் 15 பேருக்கும் இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 4 பேருக்கு இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், அதில் ஒருவர் சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஹரியானாவில் 14 வெளிநாட்டவர் உட்பட 17 பேருக்கும், லடாக் யூனியன் பிரதேசத்தில் 10 பேருக்கும், தெலுங்கானாவில் 7 பேருக்கும், ஜம்மு யூனியன் பிரதேசத்தில் 4 பேருக்கும் இந்த நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை நாட்டின் விமான நிலையங்களில் 14,31,734 பயணிகளிடம் இந்த வைரசுக்கான சோதனைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. இதற்கிடையே COVID-19 தொற்றை தடுக்க நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளி கல்லூரிகளுக்கு இம்மாத இறுதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பிலிப்பைன்ஸில் சிக்கித் தவிக்கும் 1,000+ மேற்பட்ட இந்திய மாணவர்களை தாயகம் அழைத்து வர அந்நாட்டு அரசுடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சீனாவில் 2வது நாளாக உள்நாட்டில் புதிதாக யாரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று 39 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும், ஆனால் அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து சீனாவிற்கு வந்தவர்கள் என்றும் அந்நாட்டின் தேசிய சுகாதார ஆணையம் கூறியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் 2 நாட்களில் மட்டுமே உள்நாட்டில் புதிதாக யாரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படவில்லை என்று அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. நேற்று வரை சீனாவில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 80,967 ஆக இருந்தது. இவர்களில் 3,248 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாலியில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,405 ஆக அதிகரித்துள்ளது. இந்த தொற்று நோயால் ஈரான் மற்றும் ஸ்பெயினில் 15,000+ மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் 200 பேர் உயிரிழந்த நிலையில் 15,000+ அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 240,000+ மேற்பட்டோர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு அவர்களில் 80,000 பேர் குணமடைந்துள்ளனர். உலக அளவில் இதுவரை 9,800 பேர் உயிரிழந்துள்ளனர். COVID-19 தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு எளிமையான தூய்மை பழக்கங்களை பொதுமக்கள் கடைபிடிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது, சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. கைகளை கழுவாமல் கண், மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இருமல் தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷ்யூ பேப்பரால் வாய்ப்பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும் என்றும், அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. COVID-19 தொடர்பான தகவல்கள் பெற தேசிய அளவில் 1075 மற்றும் 011-23-97-80-46 என்ற தொலைபேசி எண்ணையும், மாநில அளவில் 044-249-51-50-500 என்ற எண்ணையும் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச முதலமைச்சர் கமல்நாத் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் லால்ஜி டாண்டனிடம் சமர்ப்பித்துள்ளார். முன்னதாக மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று மாலை நடைபெறுவதாக இருந்தது. அம்மாநிலத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை 22 எம்எல்ஏக்கள் விலக்கிக் கொண்டதை அடுத்து சிக்கல் ஏற்பட்டது. ஜோதிராதித்ய சிந்தியா ஆதரவாளர்களான இவர்கள் தங்களது ராஜினாமா கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் அனுப்பி வைத்தனர். இதனால் பெரும்பான்மையை இழந்த கமல்நாத் அரசு இதுவரை பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பிஜேபி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இன்று பேரவையை கூட்ட வேண்டும் என்றும் மாலை 5 மணிக்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவிருந்த நிலையில் தாம் பதவி விலகுவதாக இன்று பிற்பகல் போபாலில் கமல்நாத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மத்திய பிரதேச அரசியலில் என்ன நடைபெறுகிறது என்பதை மக்கள் அறிவார்கள் என்று அவர் கூறினார். மக்களின் நலனுக்காக தாம் தொடர்ந்து செயலாற்ற இருப்பதாகவும் கமல்நாத் தெரிவித்தார்.
नेपाल को अर्थात निर्वाचन और इसका कारण एक ही है, जिन सिद्धांतों और मूल्यों का पालन मैंने किया है, मैं वो नीलामी और सौदे की राजनीति में कभी पड़ा नहीं, मैंने साफ और स्पष्ट राजनीति करी। பின்னர் ஆளுநரிடமும் தமது பதவி விலகல் கடிதத்தை அவர் வழங்கினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா வைரஸ் குறித்து பிரதமர் மக்களுக்கு ஆற்றிய உரை என்பது பற்றி கலந்துரையாடுகிறார்கள் மருத்துவர் பூபதி ஜான் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா ஆகியோர். இவர்களை சந்திக்கிறார் ஜெகநாத். இன்று இரவு 7:30 புதிய வெளிச்சம் நமது பொதிகையில் காணத் தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. இலகு ரக இயந்திர துப்பாக்கிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் ஆயுத தொழிற்சாலையுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. IWI என்ற அந்த நிறுவனத்திடம் இருந்து 16,479 இலகு ரக இயந்திர துப்பாக்கிகள் கொள்முதல் செய்யப்படவிருக்கின்றன. 809 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இவை வாங்கப்பட இருப்பதாகவும், தற்போது இந்த ரக துப்பாக்கிகள் பல்வேறு நாடுகளின் இராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அயோத்தியில் ராமநவமி தினத்தன்று பெரிய அளவில் ஊர்வலம் எதுவும் நடத்தப்பட மாட்டாது என்று விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பு கூறியுள்ளது. ராமர் கோயில் கட்ட அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு இந்த ஆண்டு நடைபெறும் முதல் ராமநவமி கொண்டாட்டத்தை சிறப்பாக நடத்த பல்வேறு அமைப்புகள் முடிவு செய்திருந்தன. மேலும் COVID-19 தொற்று காரணமாக பெரிய அளவில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில், விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் செயல் தலைவர் அலோக் குமார் அயோத்தியில் ராமநவமி கொண்டாட்டங்கள் ஒத்திவைக்கப்படுவதாக கூறியுள்ளார். உள்ளூர் ஆலயங்களில் சிறிய அளவில் வழிபாடுகள் மட்டும் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை உதவி ஆய்வாளர் ரவீந்தர் சிங்கை 10 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தீவிரவாதிகளுக்கு உதவியதாக ரவீந்தர் சிங் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். தில்லி கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது, ரவீந்தர் சிங் வெளிநாடுகளுக்கு தப்ப தீவிரவாதிகளுக்கு உதவி செய்ததாகவும், தாக்குதல்கள் நடத்த திட்டம் வகுத்து கொடுத்ததாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று கோரப்பட்டதை அடுத்து நீதிபதி தர்மேந்திர ராணா அதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார். மக்களின் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் வகையில் 3,501 நகரும் நியாய விலைக்கடைகள் தமிழகத்தில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், கூட்டுறவுத்துறை சார்பிலும் உணவுத்துறை சார்பிலும் மீன்வளத்துறை சார்பிலும் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் கல்வித்துறை சார்பிலும் புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், மக்களின் கோரிக்கையை ஏற்று 9,66,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நகரும் நியாய விலைக்கடைகள் அமைக்கப்படும் என்றார். பல்வேறு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளும் நகர கூட்டுறவு சங்கங்களும் புதிய வசதிகளுடன் நவீனமயமாக்கப்படும் என்று இந்த அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டார். உணவுத்துறை சார்பில் அவர் வெளியிட்ட அறிவிப்பில், நெல் உலர்கலன் வசதியுடன் தமிழகம் முழுவதும் 70 கோடி மதிப்பீட்டில் 50 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று கூறினார். வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லை பதப்படுத்தி சேமித்து வைக்க 225 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெல் சேமிப்பு கொள்கலன் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் 60 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு மற்றும் மண்டபம் தெற்கு கிராமங்களில் 20 கோடி ரூபாய் செலவில் மீன் இறங்கு தளங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 1,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 40 புதிய கால்நடை கிளை நிலையங்கள் தோற்றுவிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். 90,35,000 கால்நடைகளுக்கு 22,03,00,000 ரூபாய் செலவில் கோமாரி நோய் தடுப்பூசி போடப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்.
தமிழ் கல்வித்துறை சார்பில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் வரும் கல்வியாண்டில் புதிதாக 7 கலை அறிவியல் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று கூறினார். இதேபோல் 15 அரசு நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் 30 அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டார். அடுத்து வருவது விரைவு செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் உள்ள சோதனைச் சாவடியில் வாகனங்களுக்கு கிருமி நாசினி மருந்து தெளிக்கும் பணிகளை தமிழக அமைச்சர்கள் உதயகுமார், மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். சுகாதார பணிகளை முறையாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கிய அமைச்சர்கள் கோவிட் 19 வைரஸ் தடுப்பு துண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயகுமார், தமிழகம் முழுவதும் 86 சோதனைச் சாவடிகளில் சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கோவிட் 19 தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் எளிதாக தெரிந்து கொள்ள மை கவ் கரோனா ஹெல்ப் டெஸ்க் என்ற செயலி ஒன்றை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் இந்த தகவலை தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் 9013151515 என்ற செயலி எண்ணை பதிவு செய்து கோவிட் 19 தொடர்பான சந்தேகங்களுக்கு தானியங்கி முறையில் விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். தருமபுரி அருகே குழந்தை திருமணம் செய்து வைத்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படித்து வரும் 14 வயது சிறுமியை அவரது பெற்றோருக்கு தெரியாமல் பெரியசாமி என்பவர் திருமணம் செய்துள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய பாலக்கோடு மகளிர் காவல்துறையினர் பெரியசாமி, அவரது தாய் உட்பட 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் வஞ்சிவாக்கம் பெரிய ஏரியின் கலங்கள் உடைந்துள்ள பகுதியை பாலாற்று வடிநில கண்காணிப்பு பொறியாளர், செயற்பொறியாளர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்பகுதியில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படக்கூடிய புதிய பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கண்காணிப்பு பொறியாளர் முத்தையா, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் வெள்ள நீரை சேமிக்க 3000 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். கோவிட் 19 வைரஸ் பாதிப்பு காரணமாக மதுரைக்கு வந்து செல்லும் 11 சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை குறைந்த அளவில் உள்ள காரணத்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவை துபாய், சிங்கப்பூர், இலங்கை போன்ற வெளிநாடுகளில் இருந்தும், சென்னை, ஹைதராபாத் நகரங்களில் இருந்து மதுரைக்கு வந்து செல்லும் விமானங்களாகும். கோவிட் 19 வைரஸ் பாதிப்பால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க கேரள மாநில அரசு 20,000 கோடி ரூபாய் நிதித்தொகுப்பை அறிவித்துள்ளது. இதன்படி குடும்ப ஸ்ரீ திட்டத்தின் கீழ் கடன் வழங்க 2,000 கோடி ரூபாயும், ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு 2,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். 2 மாத ஓய்வூதியம் சேர்த்து வழங்கப்படும் என்றும், ஓய்வூதியம் பெறாத வறுமை நிலையில் உள்ள குடும்பத்திற்கு 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சேவை மற்றும் வியாபாரம் சார்ந்த தொழில்துறையினர் பயனடையும் வகையில் மத்திய அரசு முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தை மிகச் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சிறு தொழில்களுக்கு வங்கிக் கடன் கிடைப்பது சிரமமாக இருந்து வந்தது. நாட்டில் சிறு தொழில்களில் 4% தொழில்துறையினருக்கு மட்டுமே வங்கிக் கடன் கிடைக்கும் நிலை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து வந்தது. கடன் கிடைக்காத சிறு தொழில் நிறுவனத்தினர் தனியார் துறையினரிடம் கூடுதல் வட்டிக்கு கடன் பெற்றதால் எதிர்பார்த்த வளர்ச்சியை எட்ட இயலவில்லை. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பண்ணை சாரா உற்பத்தி நிறுவனங்களுக்கு தனிநபர் கடன் அல்லாத தொழில் கடனாக 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் பல்வேறு சிறு தொழில் நிறுவனங்கள் இந்த மாவட்டத்தில் பயனடைந்துள்ளன. இதுகுறித்து காஞ்சிபுரம் இந்தியன் வங்கியின் மேலாளர் கே சண்முகராஜ் கூறுகையில், இத்திட்டத்தால் பல நிறுவனங்கள் பயன்பெற்று வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக கூறினார். இந்த முத்ரா திட்டத்தை செயல்படுத்துதில் மாவட்ட முன்னோடி வங்கியும், மாவட்ட ஆட்சியாளரும், மற்ற இதர அனைத்து துறைகளும் இணைந்து நல்ல முறையில் செயல்படுத்தி வெற்றிகரமாக நடத்தி வருகிறோம். இந்த திட்டம் ஆரம்பித்ததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா,
ஒரு 5,77,00,000 மைக்ரோ யூனிட்கள், அதாவது தொழில் சார்ந்த எல்லா துறைகளும் வந்து பேங்கோட இணையாமல் அவுட் சைடில் வந்து கடன் வாங்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து அவங்க நிறைய வட்டி செலுத்தி அதுலேருந்து மீள முடியாத காரணத்தில் இருக்கும்போது நம்ம பாரத பிரதமர் வந்து இந்த திட்டத்தை வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தினால இப்போ அத்தனை யூனிட் வந்து அந்த 5 கோடிக்கு மேலே யூனிட் வந்து பேங்கோட கண்ட்ரோலில் வந்து குறைந்த வட்டியில் இந்த லோனை வாங்கி பயன்பெற்று வருகின்றன. இதுகுறித்து இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்று அழகு நிலையம் நடத்தி வரும் உதயகுமார் கூறுகையில், இதனால் தாம் கடன் பெற்று தொழிலை விரிவுபடுத்தி பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். முத்ரா லோன் மூலயமா எனக்கு 3,00,000 ரூபா வந்து லோன் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து எனக்கு என்னுடைய பிஸ்னஸ்க்கு வந்து நல்ல டெவலப் பண்ணி அடுத்த ஃபியூச்சர் பிளானுக்கு என்னுடைய முத்ரா லோன் ரொம்ப உதவி இருக்குது. மத்திய அரசு வந்து இஒய்ஜிபி ஸ்கீம்னால எனக்கு லோன் கிடைச்சிருக்கு. அதை வச்சு என்னோடய காஞ்சிபுரத்தில் என்னோடய டெவலப் பண்ணி அடுத்தடுத்த பிஸ்னஸ்க்கு டெவலப் பண்ணுறதுக்கு இந்தியன் பேங்க் ரொம்ப உதவி இருக்குது. பொதிகை செய்திகளுக்காக காஞ்சிபுரம் சிவகுமார். அடுத்து வருவது உலக செய்திகள். COVID-19 பாதிப்பை அடுத்து அமெரிக்காவில் வரும் ஜூன் மாதம் நடைபெறவிருந்த G7 அமைப்பின் உச்சிமாநாட்டை அதிபர் ட்ரம்ப் ரத்து செய்துள்ளார். G7 நாடுகளின் தலைவர்கள் நேரடியாக பங்கேற்பதற்கு பதிலாக வீடியோ கான்பரன்சிங் மூலம் கலந்துரையாடும் உயர்மட்ட நிகழ்ச்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகை செய்திப்பிரிவு அதிகாரி ஜெர்ரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான G7 அமைப்பின் மாநாடு வரும் ஜூன் மாதம் அமெரிக்காவின் கேம்ப் டேவிட்டில் நடைபெற இருந்தது. COVID-19 பாதிப்பால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்பை சமாளிக்க தலைவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் COVID-19 வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,405 ஆக அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் அந்நாட்டில் 427 பேர் COVID-19 வைரஸுக்கு உயிரிழந்துள்ளனர். உலக அளவில் சீனாவுக்கு வெளியே இத்தாலியில் இந்த நோய் அதிக அளவில் தாக்கியிருந்தது. தற்போது சீனாவை விட இத்தாலியில் அதிக அளவில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. COVID-19 வைரஸ் முதலில் பரவிய சீனாவில் இதுவரை 3,245 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக இந்த நோய் பாதிப்பு அறிகுறியுடன் யாரும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படவில்லை என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இத்தாலி, பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச் சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1,322 புள்ளிகள் அதிகரித்து 29,610 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 385 புள்ளிகள் அதிகரித்து 8,648 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 75.04 உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 31,272 உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,909 விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 1 கிலோ 39,900 ரூபாயாகவும் 1 கிராம் 39.90 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 72.28 ரூபாயாகவும் டீசல் விலை 65.71 ரூபாயாகவும் உள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான தீபம் போட்டியை நடத்தும் ஜப்பான் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிரீஸ் நாட்டில் ஏதன்ஸ் நகரில் உள்ள பழமையான பான் ஏதனிக் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் பெட்ரோனியாஸ் உட்பட சில வீரர்கள் தீபத்தை தொடர் ஓட்டமாக எடுத்துச் சென்றனர். பின்னர் மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த கொப்பரையில் ஜோதி ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கிரீஸ் ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் ஸ்பைரோஸ் கேப்ரோலாஸ் ஒலிம்பிக் தீபத்தை ஜப்பான் முன்னாள் நீச்சல் வீராங்கனை இமோட்டா நாகோவிடம் ஒப்படைத்தார்.
ஜப்பான் சிறப்பு விமானம் ஒலிம்பிக் தீபத்துடன் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றது. வழக்கமாக ஒலிம்பிக் ஜோதி ஒப்படைக்கும் நிகழ்ச்சி சிறப்பு மிக்க நிகழ்வாக நடைபெறும். ஏராளமான ரசிகர்கள் இந்த மைதானத்தில் கூடுவார்கள். கோவிட் 19 பீதி காரணமாக இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. கோவிட் 19 வைரஸ் தாக்குதல் காரணமாக ஒலிம்பிக் போட்டியை தள்ளி வைப்பது தொடர்பாக தற்போதைக்கு எதுவும் தெரிவிக்க இயலாது என்று சர்வதேச ஒலிம்பிக் சங்க தலைவர் தாமஸ் பாஜ் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் 19 தாக்குதலால் உலக அரங்கில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகளை கவனித்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு குழு மற்றும் உலக சுகாதார நிறுவனத்தின் ஆலோசனையின்படி சர்வதேச ஒலிம்பிக் சாம்பியன் முடிவெடுக்கும் என்று அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளிகள் 4 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றம். நீதி நிலைநாட்டப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் கருத்து. நாட்டில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 195 அதிகரிப்பு. பல்வேறு மாநிலங்களில் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவிருந்த நிலையில் பதவி விலகினார் முதலமைச்சர் கமல்நாத். மக்களின் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே அத்தியாவசியப் பொருட்களை விநியோகிக்கும் வகையில் 3501 நகரும் நியாய விலைக்கடைகள் தமிழகத்தில் அமைக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஜூன் மாதம் நடைபெறவிருந்த G7 நாடுகளின் உச்சிமாநாடு காணொலி காட்சி மூலம் நடைபெறும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. கோவிட் 19 பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கையில் சீனாவை மிஞ்சியது இத்தாலி. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி ஒருங்கிணைப்பாளர்களிடம் ஒலிம்பிக் ஜோதியை ஒப்படைத்தது கிரீஸ். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் பொதிகையில் செய்திகள் மாலை 4 மணிக்கு. வணக்கம்.